Hello friends, welcome back to my channel My Mom's Cooking. I am extremely sorry friends, na vandu part 2 video Murphy Richard OTG vandu na podren solli sollirundhen, but 1 month aayiruchu. Ye indha delay appadina enoda phone vandu dead aayi motherboard change pandra alavukku enakku aayiruchu. So inala adhula na vandu oru 20 videos pakkathula na vandu eduthu vechirundhen. ஸோ பாதி இதை எடிட் பண்ணி கூட வந்து வச்சுருந்தேன், என்னால் ஆனால் அப்லோடும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு டேட்டாவும் என்னை வந்து ரெக்கவர் பண்ணவே வந்து முடியல. நான் புதுசாக தான் வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது, இப்போ தான் என் கைக்கு வந்து வந்தது. ஸோ அதனால தான் செகண்ட் வீடியோ வந்து இப்போ தான் நான் வந்து ஷூட் பண்ணி இப்போ வந்து போடுறேன். வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓடிஜிக்குள்ளே வந்து மூணு லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. இது வந்து லெவல் அப்பர் லெவல், இது மிடில் லெவல், அண்ட் தென் லோவர் லெவல். ஸோ இந்த மூணு லெவல்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணு லெவல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த நாபு வந்து நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ் நாப் வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதை வந்து நான் வந்து மிடில் ரேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே நம்ம மிடில் ரேக்கில் நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட் அதுக்கு டெம்பரேச்சரை வந்து செட் பண்ணிக்கணும். அண்ட் தென் டைமர் செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த மோடில் வேணும், ப்ராயில் வேணுமா, ரோஸ்டரி வேணுமா, டோஸ்ட் வேணுமா, பேக் வேணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ப்ராயில் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பர் ரேக்கில் வந்து நம்ம வந்து வச்சுட்டு அது வந்து ப்ராயிலுக்கு வந்து நம்ம வந்து செட் பண்ணி விட்டுட்டோன்னா போதும், நம்மளுக்கு வந்து ப்ராயில் பண்ணி நம்மளுக்கு வந்து வந்து கொடுத்துரும். அதாவது மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு அந்த சார்கோல் கலரில் நம்மளுக்கு வந்து வரணும் இல்லையா, அந்த மாதிரி வர்றதுக்கு சுட்டு எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வருது க்ரில் டைப் வந்து வேணும் அப்படின்னா நம்ம ப்ராயிலில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சராக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து இது வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம ரோஸ்டரி நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ராடை நான் ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். அந்த ராடை இந்த வழியாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் ஹேங் பண்ணணும். அந்த ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அந்த ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு இந்த அந்த ஒரு ஹோல்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டைம் செட் பண்ணிவிட்டு ரோஸ்டரியில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு வந்து க்ரில் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கீழே வந்து க்ரம் ட்ரே வந்து போட்டிருக்கேன். இந்த க்ரம் ட்ரேக்கு மேலே வந்து நான் வந்து ஃபாயில் பேப்பர் வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தட் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. வாங்க இப்போ நான் க்ரம் ட்ரே வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். இதுதான் வந்து க்ரம் ட்ரே. இதை வந்து நீங்கள் அடியில் கீழே பேஸில் ஓடிஜியோட பேஸில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். இதில் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரிப்பிங்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகிரும். ஈஸி க்ளீனிங்க்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், அதில் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லைனா வந்து ஃபாயில் பேப்பரோ நீங்கள் போட்டுட்டு அதை வந்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃபாயில் பேப்பரை மட்டும் எடுத்து நீங்கள் தூர நீங்கள் போட்டுவிட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு இதை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து சும்மா ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராங் தான், அதை சும்மா ட்ராக் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு ஒரு ப்ராங் இருக்குது, அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அது வந்து ஜஸ்ட் ஹோல்ட் மாத்திரம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதை ஹோல்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராங் தான் இன்னொன்று. இதை ஹோல்ட் பண்ணிவிட்டும் ட்ராக் பண்ணிக்கலாம், அது ரெண்டு இது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் நான் மோஸ்ட்லி நான் வந்து மிட்டன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த எனக்கு இந்த குட்டி ப்ராங் வச்சு எனக்கு வந்து எடுக்கும்போது அது கை தவறி இந்த கிளாஸ் மேலே விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அதனால் நான் மோஸ்ட்லி மிட்டன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராங் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மிட்டன்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய ப்ராங் வந்து ஜஸ்ட் உள்ளே இருக்கிறத வெளியில் ட்ராக் பண்ணுறதுக்கு தான், அது ஹோல் பண்ண முடியாது. பட் குட்டி ப்ராங் வச்சு நம்ம வந்து ஹோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் டோர் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த கிளாஸ் வந்து நல்ல ஒரு ஹீட் ரெசிஸ்டண்ட் கிளாஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு திக்னஸோடு அது வந்து இருக்குது. அந்த டோர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறச்சு நம்மளுக்கு ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்டை வந்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். ஒரு ஒரு 3/4 நம்ம டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது வந்து அதுவே வந்து புல் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் டோர் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு அதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து
க்ளீனிங் வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிடுங்க அந்த கிளாஸ் டோரை வந்து, ஸோ தட் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டிக் ஆன் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ நவந்தன் வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஓடிஜி வந்து எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக சைட்ஸில் ரெண்டு சைட்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து வென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா உள்ளே வந்து எந்த ஒரு ஃபேன் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ அது வந்து கூல் ஆகிறது அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து கூல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை நம்ம நீங்கள் எங்கே வந்து பிளேஸ் பண்ண போகிறீங்களோ அதிலிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே வந்து, ரொம்ப செவத்தை ஒட்டி வைக்காமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே வந்து வச்சுக்கோங்க. போத் தி சைட்ஸ் உங்களுக்கு வந்து அந்த வென்ட் இருக்கும். ஸோ நல்ல ஏர் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பண்ணினது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள். அப்புறம் க்ளீனிங் பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராயில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபேட் வந்து அந்த சிக்கனில் இருக்கிற ஃபேட்டோ இல்லைனா ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த கொழுப்போ உங்களுக்கு வந்து தெரிக்கும் வந்து ப்ராயில் பண்ணுறச்சு. ஏன்னா நீங்கள் மற்ற பேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபாயில் பேப்பரில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் ப்ராயில் பண்ணுறச்சு உங்களுக்கு வந்து தெரிக்கும். அப்படி தெரிக்கும் போது நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணுங்கள். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை அப்பப்போ க்ளீன் பண்ணாமல் நான் விட்டுட்டேன். ப்ராயில் பண்ணும்போது மேலே தான் நிறைய தெரிக்கும். ஸோ அதை ப்ராயில் பண்ணும்போது நான் க்ளீன் பண்ணாமல் விட்டதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, எனக்கு அது போகவே மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கேன் நான். ஸோ நான் இதில் இது வரைக்கும் வந்து ப்ரௌனி பண்ணியிருக்கேன், கேக் என்னோட பையனோட பர்த்டேக்கு நான் கேக் பண்ணேன், சாக்லேட் கேக் வந்து பண்ணேன், அப்புறம் வெனிலா கேக் வந்து பண்ணலாம், பனானா கேக். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து பண்ணலாம். உண்மையிலே ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க ஃப்ரையிங் ஐட்டம்க்கு வந்து போகாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாமே பேக்கிங்காக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மோரார்லெஸ் அதே டேஸ்ட்டில் தான் வந்திருக்கும். ஃப்ரையிங்கில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் தான். ஸோ கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இல்லைனா பிபி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ரில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு இது வந்து ஒரு ஹெல்தியர் வெர்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கீஸ் வந்து நிறையா வந்து பண்ணேன். என்னோடய ஃபேவரெட் வந்து குக்கீஸ் நிறையா பண்ணேன். அதிலே வந்து டயட் கான்ஷியஸான குக்கீஸ் கூட நான் வந்து நிறையா பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபீஸ் எல்லாம் நான் இனி வர வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை.